வெல்கம் டு ஏஆர்ஆர் வில்லேஜ் ஃபுட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. குக்கரில் பாசி பருப்பை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அஞ்சு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. பாசி பருப்பை மட்டும் தண்ணியை அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளியவும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல ஊற்றிடுங்க. குழம்பு மசாலாத்தூள் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், இப்படி நீங்கள் என்ன காய் வேணாலும் அதை போட்டுக்கிறலாம். அவிச்சு வச்ச பாசிப்பருப்பை போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. சுவையான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும், பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.